அன்புக்குரிய இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றக்கூடிய தோழர் சீனிவாசன் அவர்களே, தோழர் அண்ணாதுரை அவர்களே, வந்திருக்கிற தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு உரிமையும் பண்பாட்டு மேலாதிக்கத்துக்கு எதிரான போராட்டமும் அப்படின்னு தான் பேசணும். தமிழர் பண்பாட்டு மேலாதிக்கத்துக்கு எதிரான போராட்டமும்னு சேர்ந்துருக்கு. பட்டு ஓகே, அதில் ஒன்றும் எனக்கு பெரிய மாறுபட்ட கருத்து இல்லை. பட் பண்பாட்டு மேலாதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறதான் இது. போதும் ஒரு நாடு முழுவதுமே பண்பாட்டு மேலாதிக்கத்துக்கு எதிரான ஒரு மக்கள் எழுச்சி உருவாக வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுனால நாம் வந்து அது குறித்து விவாதம் நடக்குது. எனவே இந்த சூழலில் நீங்கள் ரெகுலராக நடத்தக்கூடிய வாராந்திர வகுப்பில் இப்படி ஒரு தலைப்பில் விவாதிப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவே நான் கருதுகிறேன். முதல் ஜல்லிக்கட்டு உரிமை அப்படிங்கிற விஷயம் வந்து அது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களினுடைய பண்பாட்டு நடவடிக்கை. பண்பாடுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பண்பாடுனா என்ன? பண்படுத்துவது. ஓகே, அது வந்து செயலை சொல்றீங்க. வாழும் முறை. வேற கல்ச்சர் இஸ் நத்திங் பட் வே ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை தான் தோழர் சொன்னார். வாழ்வியல் நடைமுறை தான் பண்பாடு, அது தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. இப்போ வாழ்வியல் நடைமுறையை எது தீர்மானிக்குது? அடிக்கட்டுமானம். அடிக்கட்டுமானம் என்பது என்ன? பொருள் உற்பத்தி முறை, பொருள் உற்பத்திக்கான உறவுகள், உற்பத்தி உறவுகள். அந்த உற்பத்தி உறவுகள் யாரிடம் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து தான் தீர்மானிக்குது. உடைமையாளர்கள், உடைமையற்றவர்கள் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பண்பாட்டை தீர்மானிப்பது என்பது உழைப்பு தான், உழைப்பு. உற்பத்தி உறவுகள் அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் உழைப்பு தான் வந்து பண்பாட்டுக்கு அடி கட்டுமானமாக இருக்குது. கார்ல் மார்க்ஸ் வந்து வரலாற்று பொருள் முதல்வாதத்தை விவாதிக்கிற போது, எங்கெல்ஸும் கார்ல் மார்க்ஸும் விவாதிக்கிற போது இது பற்றி ரொம்ப ஆழமாகவே சொல்கிறாங்க. ஒரு சமூகத்தினுடைய அடிக்கட்டுமானம் வந்து பொருளாதார உற்பத்தி முறையில் இருக்கிறது. அந்த பொருளாதார உற்பத்தி முறையில் உற்பத்தி உறவுகள் யாரிடம், உற்பத்தி உறவுகளினுடைய அந்த பிணைப்பிலிருந்து தான் அது அடிக்கட்டுமானமாக இருக்குது. அதிலிருந்து தான் மேல்கட்டுமானமாக இருக்கக்கூடிய பண்பாடு, இதர நடவடிக்கைகள் என்பது பண்பாடு, அரசியல், சட்டம். அவங்க இந்த மூணு தான் சொல்கிறாங்க. பண்பாடு, அரசியல், சட்டம். பண்பாடு என்பது தோழர் சொன்ன மாதிரி பண்படுத்துவது. எதன் அடிப்படையில் பண்படுத்துவது? அரசியலின் அடிப்படையில் பண்படுத்துவது. அந்த அரசியலுக்கு எதை துணையாக அழைப்பது? சட்டத்தை அழைப்பது. இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ பண்பாடு என்றால் என்ன என்று சொல்லுகிற போது வாழ்வியல் நடைமுறை, அந்த வாழ்வியல் நடைமுறை என்பது பொருளாதார உற்பத்தி முறையில் அடங்கி இருக்கிறது. பொருளாதார உற்பத்தி முறை என்பது உற்பத்தி உறவுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கு. உற்பத்தி உறவுகள் என்று சொல்லுகிற போது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பது உற்பத்தி உறவுகளோடு சார்ந்த ஒரு முக்கியமான விஷயமாக கம்யூனிஸ்டுகள் பார்க்குறாங்க. இது உற்பத்தி உறவோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கும்? ஜல்லிக்கட்டு எப்படி உற்பத்தி உறவோடு சம்மந்தப்பட்டிருக்கும்? வேளாண் துறையில் மாடுகள் மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருப்பது. நாம் இன்னும் வேளாண் துறையில் மட்டுமே இருக்கிறோமா? வேளாண் துறை இல்லாமல் சமூக அமைப்பே இருக்க முடியாது. ஆனால் வேளாண் துறையில் மாடுகளை நம்பி வேளாண் துறை இருக்கா? பால் உற்பத்தி. வேளாண் துறையினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம் வந்து பால் உற்பத்தி. பால் உற்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கணக்கில் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் என்ன வேணால் உணவு உட்கொண்டுட்டு போவது என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது, உரிமை சார்ந்தது. அதில் யாருக்கும் எந்த
மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் உற்பத்தியின் ஒரு அங்கமாக மாடுகள் இருப்பது என்பது வேளாண் உற்பத்தி முறை துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரையும் இருக்குது என்பதை அந்த கருத்தை நிலைநிறுத்துவதற்காக தான் நான் இந்த ஆர்குமெண்ட்டை முன்வச்சேன். வேளாண் துறையில் வேளாண் உற்பத்தியில் டிராக்டர் வந்த பிறகு அது மெக்கனைஸ்ட் ஆன பிறகு அதனுடைய உற்பத்தி முறை அதிகரிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மனிதகுல வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இடதுசாரிகள் பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு சொன்னால், பேசிக்காக சமூக வளர்ச்சி எதை மையப்படுத்தி இருக்குன்னா உற்பத்தி உறவுகளை மையப்படுத்தி இருக்கு. உற்பத்தி உறவுகளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அதே சூழலில் அது உற்பத்தியில் பல்வேறு விதமான கண்டறிதல்களை உருவாக்குது, டெக்னிக்கை உருவாக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலத்தில் விவசாய விளை நிலங்களின் அளவு குறைஞ்சி உற்பத்தி அளவு அதிகரிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து மாடுகளை மட்டும் பயன்படுத்தினால் போதாது. அதே நேரம் இதில் ஒரு மோனோபோலிசம் இருக்குது, ஏகாதிபத்தியம் இருக்குது, ஒரு விதமான ஏகபோக விவரங்களும் உள்ளடங்கியிருக்கு. இனிமேல் இந்த போராட்டம் என்பது வெறுமனே ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஏறுதழுவுதல், அது என்னுடைய வீர விளையாட்டு என்று சொல்லுகிற இடத்தோடு சுருக்கிவிடக்கூடாது. ஏறுதழுவுதல் என்பது பல நடவடிக்கைகளில் ஒன்று. இன்னைக்கும் உற்பத்தியின் ஒரு அங்கமாக, ஒரு நண்பனாக, ஒரு கருவியாக இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்து மாடு. அந்த மாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செய்யக்கூடிய நாட்டு காளைகள் அல்லது அந்த இனப்பெருக்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற காளை மாடுகள் என்று சொல்லுகிற ஒரு வகை அவசியமான ஒன்றாக இருக்குது. ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவது இங்கே அது மட்டுமா இங்கே பிரச்சனை? நீங்கள் வேறு இஷ்யூஸை கொண்டு வந்துடாதீங்க. ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை மாவட்டம், புறநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தஞ்சை அல்லது புதுக்கோட்டை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 மாவட்டங்களுடைய ஒரு கொண்டாட்ட திருவிழா தான் ஜல்லிக்கட்டு திருவிழா. அதே நேரத்தில் காளை மாடுகளை வேறு எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? சொல்ல இல்லை, அது முடிச்சிட்டோம். அது அது ஓகே. அதுக்கு அடுத்து வேறு என்ன, வேறு என்ன விளையாட்டுலாம் பயன்படுத்துகிறாங்க? ரேக்லா ரேஸ். பன்னீர்செல்வம் 23ஆம் தேதி காலையில் அலங்காநல்லூரில் துவக்கி வைப்பார் அப்படின்னு சொன்ன, 22ஆம் தேதி துவக்கி வைப்பார் அப்படின்னு சொன்ன நேரத்திலேயே வேலுமணி ரேக்லா ரேஸை துவக்கி வைப்பார் கோயம்புத்தூரில் அப்படின்னு அறிவித்தாங்கல்ல. ஒரு இடத்தில் அது ரேக்லா ரேஸ், இன்னொரு இடத்தில் ஜல்லிக்கட்டு, இன்னொரு இடத்தில் வெறுமனே காளைகளை குளிக்க வைத்து இப்போ வண்ணம் பூசி மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு, இன்னொரு இடத்தில் வெறுமனே நான் வந்து காளியூர்னு ஒரு கிராமம் செய்யூர் தாலுக்காவில், செய்யாறு தாலுக்காவில் இருக்குது, காஞ்சிபுரத்துக்கு அடுத்து செய்யாறு தாலுக்காவில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருவள்ளுவர் தினம் அல்லது உழவர் தினம் அன்னைக்கு போயிருந்தோம். திரும்பி வரும்போது சொன்னாங்க அந்த ஊரில் இருக்கிற ஜனங்க, நீ வந்து ஒரு 4 மணிக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தை கிராஸ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா டிராஃபிக் ஆகிடும் அப்படின்னாங்க. என்ன டிராஃபிக் அப்படின்னு கேட்டபோது, மாட்டு வண்டி பந்தயங்கள் நிறைய நடத்துவாங்க, மாட்டு வண்டிகள் ஓடும், எல்லா வீட்லேயும் மாட்டு வண்டிகள் வெளியில் வருவாங்க, பக்கத்து டவுனுக்கு மாட்டு வண்டியில் தான் போவாங்க, அதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக கையில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு பண்பாட்டு நடவடிக்கை அப்படின்னு தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. பண்பாட்டு நடவடிக்கை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தினுடைய மையக்கருவை நாம் வந்து சரியாக விளங்கி கொண்டு ஆதரிக்க முடியும். அப்போ இந்த போராட்டம் என்பது தேவைப்படக்கூடிய ஒன்று என்பதில் இடதுசாரிகள் கன்வின்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம், ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போராட்டம் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர், அஃப்கோர்ஸ் போராட்டத்தில் பங்கெடுத்த யாரும் வந்து இது ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய போராட்டம்னு சொல்லலை தோழர். அப்போ அந்த வகையில் நாம் வந்து இந்த பண்பாட்டு நடவடிக்கையை ஜல்லிக்கட்டு விஷயத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
ரெண்டு வந்து நாம புரிந்து கொள்வதில் ஒரு முக்கியமான விவாதிக்க வேண்டிய இடம் வந்து என்ன அப்படின்னா இந்த சாதி நான் சொன்னது. இப்போ சாதி விஷயத்தை அது ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்ததா அப்படின்னா சாதி சார்ந்தது தான். அது வந்து ஒரு குறிப்பிட்ட இனமா அவர் சொன்னார் ஒரே இனம் தமிழ் இனம் ஒரே இனம் இல்லை. அவர் தமிழ் ஆசிரியர்னா நான் வந்து மானுடவியல் படித்த ஆள். தமிழ் இனம் ஒரே இனம் இல்லை. இந்த ஜல்லிக்கட்டை கொண்டாடுகிற பெருமலைக்கல்லர் மக்கள் ட்ரைபோடை சேர்ந்தவங்க. பிரான்ஸ் நாட்டினுடைய டர்ஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு மானுடவியல் ஆராய்ச்சியாளர் ஆய்வாளர் எமில் டர்ஹைம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் பெருமலைக்கல்லர் வந்து இந்தியன் சவுத் இந்தியன் சப்காஸ்ட் சப்காஸ்ட் அண்ட் ட்ரைப் அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து ஒரு ட்ரைப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அடையாளப்படுத்துகிற போது ஒவ்வொரு ட்ரைபுமே ஒரு இனம்தான். ஒவ்வொரு ட்ரைபுமே ஒரு இனம்தான். இந்த பெருமலைக்கல்லர் பகுதி மக்கள் தான் ஜல்லிக்கட்டை பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. எனவே இது அவர்களினுடைய ஒரு தனிப்பட்ட வீர விளையாட்டு பண்பாட்டு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இந்த போராட்டக்காரர்கள் யாரும் சுருக்கி பார்க்கல. போராட்டக்காரர்கள் எந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் என்பதற்கான ஒரு விஷயத்தை இதில் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது குறிப்பிட்ட பகுதி மக்களின் நடவடிக்கை. நீங்கள் மதுரையில் மதுரை மாவட்டத்தில் வேளாளர் கம்யூனிட்டி இதை பண்ணலை. மதுரை மாவட்டத்தில் செட்டியார் கம்யூனிட்டி இதை பண்ணலை. மதுரை மாவட்டத்தில் நாடார் கம்யூனிட்டி இதை பண்ணலை. மதுரை மாவட்டத்தில் பெருமலைக்கல்லர் பகுதி மக்கள் தான் பண்ணுறாங்க. பெருமலைக்கல்லர் விவசாய நிலம் இல்லாத காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நிலம் வைத்திருந்தவர்களுக்கு எதிராக உன்னுடைய நிலத்தை அதுவா ஏறுது. பெருமலைக்கல்லரனுடைய அந்த விஷயமே வந்து அவர்கள் நிலம் இல்லாதவர்கள். ஒரு காலத்தில் அவங்களுக்கு வந்து பரந்த அதான் ட்ரைபுன்னு சொல்லிட்டேனே எல்லாம் நம்ம நாடு தான் நம்ம ஊர் தான் அப்படிங்கிற பார்வை தான் அவங்க இடத்துல இருந்தது. எனவே அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுகிற போது வேளாண் கம்யூனிட்டியினுடைய வேளாண் சாதியினுடைய அந்த உடமையாக இருக்கிற காளைகளை அடக்குவதை ஒரு முக்கியமான விஷயமாக அவங்க கை கொண்டாங்க. அது நீங்கள் காவல் கோட்டம் நாவலை படிக்கிற போது அதனுடைய துவக்கத்தில் இருக்கிற பல விஷயங்களை பார்த்தாலும் இருக்கும். வேறு காவல்கோட் வேறு சில மதுரை மாவட்டத்தை சார்ந்த வேறு சில இலக்கிய படைப்புகளை பார்க்குற போதும் அதை புரிந்து கொள்ள முடியும். மூணாவது விஷயம் நாம் பார்க்க வேண்டியது இந்த போராட்டத்தை பரந்த பார்வை கொண்ட இந்த போராட்டத்தை நாம் இந்த போராட்டத்தினுடைய வெடிப்பு வந்து எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் இதை முத வந்து ஏன் ஒடுக்குறாங்க இந்த போரா இந்த ஜல்லிக்கட்டுங்கிறத ஏன் கட்டுப்படுத்துகிறாங்க? ஜல்லிக்கட்டுங்கிறத கட்டுப்படுத்துவதற்கு அலங்காநல்லூரில் கேலரிலாம் அமைப்பாங்க. நம்ம ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் ஹாக்கி விளையாட்டுக்கு எப்படி கேலரி அமைக்கப்பட்டிருக்கோ அல்லது நேரு ஸ்டேடியத்தில் பொதுவான ஃபுட்பால் கிரவுண்டில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளையெல்லாம் பார்ப்பதற்கு எப்படி கேலரி அமைக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி ஜல்லிக்கட்டில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்கு கவர்மெண்ட்டு கேலரி அமைக்கும். ஃபாரினர்ஸ் வருவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் ஃபாரினர்ஸ் வந்து இதை பார்த்ததனுடைய வெளிப்பாடாக அதை பார்க்குறாங்க. புல் ஃபைட்டு வந்து உலகத்தில் பல நாடுகளில் இருந்தால் கூட பல நாடுகளில் பல்வேறு வடிவங்களில் இப்போதும் இருக்குது. அது ஸ்பெயினில் இருக்குன்றாங்க, ஒன்று ரெண்டு வேறு சில நாடுகளில் இருக்குன்றாங்க, மெக்சிகோவில் இருக்குன்றாங்க, இதெல்லாம் இன்னும் இருக்குது. பட் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த புல் ஃபைட்டை பார்க்குறதுக்கு வெளியில் இருந்து ஆட்கள் வருவாங்க.
தோழ ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து இப்போ அந்த விழா நடக்கிற காலங்களில் 30 பேர் காயம் 10 பேர் பலி அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு அதே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இதை தடுத்தா தான் என்ன அப்படின்னு பேசினதெல்லாம் உண்டு. இதெல்லாம் வேணுமா அப்படின்னு பேசினதெல்லாம் உண்டு. ஸோ எல்லா காலத்திலும் ஒரு கருத்துக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது எந்த பெயரில் மனித குலத்தின் பெயரில் மனித குலத்தின் மீது இருக்கிற மாண்பின் பெயரில் சொல்லுகிற ஒரு விதமான ஒரு மிடில் கிளாஸ் மனோபாவம். அந்த பச்சாதாபம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மனோபாவம். அந்த பச்சாதாபத்திலிருந்து இதை தடுத்தா தான் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து கொம்பில் பல விஷயங்கள் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும், வெறுமனே ஒரு சாதாரண விளையாட்டாக மட்டுமே முன்னிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்து நமக்கு இருக்குது. அதுக்குள்ளே அதில் அந்த கொம்பை இப்போ ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் மக்களுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையில் வந்த மோதலுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதாவது 22 அந்த விளையாட்டு நடக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 22 ஓபிஎஸ் திருப்பி அனுப்பப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவரும் அதே ஜாதி தான், முக்குளத்தூர் தானே இவரும். பட் முக்குளத்தூர் இவர் வந்து பெருமலை கல்லர் அல்ல, அது வேற விஷயம். சாதி இல்லை. இது என் ஊர் திருவிழா, என் ஊரில் ஒரு கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டி தான் டிசைட் பண்ணும். நீ யார் டெல்லியிலேருந்து அறிவிக்கிறதுக்குன்னு கேட்குறாரு. 21ஆம் தேதி டெல்லியிலேருந்து நான் போய் நேராக வாடிவாசலை திறந்து விட்டுறேன், வாடிவாசல் வந்து கண்டவனும் திறந்து விடுறதுக்கான ஒரு இடம் இல்லை, அதுக்கு ஒரு புனிதம் இருக்குன்றான் அந்த ஊர்க்காரன், அதுக்கு ஒரு புனிதம் இருக்குன்றான். வி ஹவ் சம் ப்ராக்டிஸ், வி ஹவ் சம் கஸ்டம்ஸ், இந்த பண்பாட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. அதை வந்து அவன் சொல்கிறான், 7 பேர் கொண்ட கமிட்டி, அது கூடும், அது டேட்டு தீர்மானிக்கும், அந்த டேட்டுக்காக முன்னாடியே வந்து காளைகள் பயிற்றுவிக்கப்படும், அந்த காளையை அடக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்களா, தேக ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பண்பாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்களேன். அதாவது ஒரு இது வளர்ச்சி தானே, இது இந்த இது நீடிக்கணும் அப்படின்னு சொல்லுவதில் கண்ணை மூடிக்கிட்டு போய் சண்டை போட்டதை விட, இல்லை இல்லை யார் யார் போகணும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி அனுப்புறது, அது ஆரோக்கியத்தின் அடிப்படையில் தேக ஆரோக்கியத்தின் அடிப்படையில் ஃபில்டர் பண்ணி அனுப்புறது அப்படின்னு அந்த கமிட்டி முடிவு பண்ணியிருக்கிறதுங்கிறதெல்லாம் அவங்களே அவங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்ட ஒரு பண்பாட்டு வளர்ச்சி தான். அப்போ இது வந்து கொடியேற்றுவோம் விழா, கொடியேற்றுவோம் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி நாங்கள் வந்து கொடியேற்றுவோம், இந்த தேதி கும்பாபிஷேகங்கிறத யார் தீர்மானித்தா? அறநிலையத்துறை தீர்மானித்தது, இந்த கோயிலில் அறநிலையத்துறை தீர்மானிக்க முடியுமா? அறநிலையத்துறை இதுக்கு தீர்மானிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த ஊர் இந்த கோவில் இங்கே வந்த கோவிலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்யக்கூடிய அந்த குருக்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை தீர்மானிக்கிறாங்க. எப்படி கல்யாணத்துக்கு பொண்ணும் பையனும் தாலி எந்த நேரத்தில் கட்டலாம், சாந்தி முகூர்த்தம் எந்த நேரத்தில் வச்சுக்கலாம்லாம் டைம் பார்க்குறாங்களோ, அது மாதிரி சாமிக்கு எந்த நேரத்தில் தலையில் சந்தனம் தேய்க்கலாம், பன்னீர் தேய்க்கலாம், பால் ஊற்றலாம், தேன் ஊற்றலாங்கிறத சம்மந்தப்பட்ட புரோகிதர்கிட்ட டேட் வாங்கி பண்ணுறான். இது வந்து ஒரு விதமான பிஸ்னஸ் அப்ரோச்சில் டெவலப் ஆன விஷயம். இது அந்த ஊரில் இது வந்து மேலோக்கி வருங்கிற போது ஏற்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க இதை தீர்மானிக்கிறாங்க, கொடியேற்றுறாங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை பற்றி விவாதிக்கிறாங்க. அதனால தான் பன்னீர்செல்வம் வந்தபோது அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. அவன் டெக்ளேர் பண்ண டேட்டை இப்போ மாற்றிருக்கான், நேற்று அறிவிச்சிருக்காங்க 1ஆம் தேதி பிப்ரவரி 1 இல்லை, அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 10 நாளோ என்னமோ டைம் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பதட்டம் மற்றதெல்லாம் வந்து இருக்கிறதுனால, அல்லது வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு விதமான புறசக்திகள் கூட இருக்கலாம், அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கலாம். பட் ரீசன் இருக்குது. அதே மாதிரி பாலமேடு, அவனியாபுரம், இது மாதிரியான ஜல்லிக்கட்டு விஷயங்கள்லாம். இப்போ இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், எந்த காலத்திலும் நகரத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கலை. ஒருவேளை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் அப்போ கூட காவல் கோட்டம் நாவல் அவர் எழுதுனது 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கிறார். அப்போ கூட மதுரை புறநகர் பகுதி தான் சொல்கிறார்.
மாநகரத்துக்குள்ள இருக்கிற பகுதியை சொல்லல. அப்படினா வந்து விவசாயம் சார்ந்த ஒரு விஷயமா தான் அது இருந்திருக்கு. அது வந்து உழைப்புங்கறத ஏத்துக்கறீங்க. இந்த 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 இலக்கிய படைப்புகள்ல இருந்து சொல்லும்போது உழைப்பின் தன்மையில இருந்து வெளிப்படுகிற ஒரு விஷயம் அப்படி. சோ இதுதான் வந்து நாம இது அந்த மக்களின் உரிமை சார்ந்த விஷயம். இதுல தலையிடுவதற்கு யாருக்கும் எந்தவிதமான அர்ஹதையும் இல்ல. மிடில் கிளாஸோட பச்சாதாபம் ஐயோ இத்தனை பேர் சாகுறாங்க இத்தனை பேர் காயமடைறாங்க அப்படினு சொன்ன பச்சாதாபம் வளர்ந்து மிடில் கிளாஸினுடைய பச்சாதாபத்தினுடைய வளர்ச்சி நான் மானுடத்தை மட்டும் நேசிக்கல மிருகங்களையும் நேசிக்கிறேன் அப்படிங்கற ஒரு வளர்ச்சி போக்கு வருது இல்ல அதுல இருந்து வர்ற போது அது சொல்லுது நீ மிருகங்களை வதைக்கிறாய் நீ சாகுறது எனக்கு கவலை இல்ல மிருகங்களை வதைக்கிறாய்னு இந்த விலங்குகள் நல அமைப்புகள் வந்து சொல்லுது அது வந்து 4th பாயிண்டா நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கறேன் அது வந்து அதுதான் இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணம் மிடில் கிளாஸ்னுடைய பச்சாதாபம் ஜல்லிக்கட்டு தடைக்கு வரல விலங்குகளின் மீதான நல வாரியம் தான் வந்து இத கொண்டு வருது சோ இதுல நீங்க ஒரு விஷயத்தை உண்மையிலேயே இந்த இளைஞர்களுடைய போராட்ட இயக்கம் ரொம்ப பெருமையான ஒரு உணர்வு அவர்கள் மீது வர்ற போது எனக்கு வருது எதுல அப்படினு சொன்னா அது என்ன பார்க்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே இதெல்லாம் நீங்க அப்படி எல்லாம் யோசிச்சு தான் மாணவர்கள் இளைஞர்கள் அங்க உட்கார்ந்தாங்களா இல்ல ஆனா அதற்குள்ள இருந்த குழுக்கள் நம்மை போன்ற பலரும் அப்படி சிந்திக்க கூடிய ஆட்கள் என்பதை வெளிப்படுத்தி இருக்கு அதான் வந்து அதாவது அந்த கோயின்சிடென்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சங்கமித்த ஒரு போராட்ட நிகழ்வு அப்ப அதுல வந்து என்ன ஒரு விஷயத்தை பெருமையா பார்க்க வேண்டியிருக்கு அப்படினு சொன்னா நீங்க அந்த பீட்டா அமைப்பை தடை செய் அப்படினு சொன்னது தடை செய்வது சரியா தப்பா அப்படினு ஹைலி டெமோக்ராட்டிக் அப்ரோச் இருக்க கூடிய ஆட்கள் அந்த கருத்தை தப்புனு சொல்லு நீ எதுக்கு தடை செய்ய சொல்ற ரொம்ப சிம்பிள் இந்த அரசு பயோடைவர்சிட்டிக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கு பயோடைவர்சிட்டினா என்ன பல்லுயிர் பெருக்கம் பல்லுயிர் பெருக்கத்துக்கான ஏற்பாடு முதலாளித்துவ சமூகத்தில் நிச்சயமாக இருக்க முடியாது பல்லுயிர் பெருக்கத்துக்கான ஒரு சூழல் முதலாளித்துவ சமூக அமைப்பில் இருக்க முடியாது அப்படினு சொன்னா செல்போன் இல்லாம நாம யாரும் இல்ல செல்போன் யூசேஜ் அதிகமாக அதிகமாக சிட்டுக்குருவி செத்து போகுது வேறு சில விஷயங்கள் காணாம போயிடுது பல உயிர்கள் காணாம போயிடுது சிட்டுக்குருவி அழிஞ்சதுக்கு நெல் களத்துல காய போடல எனவே நெல் இல்ல எனவே சிட்டுக்குருவி இனம் வந்து அழிஞ்சி போச்சுன்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் பயோடைவர்சிட்டி சார்ந்த விஷயம் அதனால தான் நம்மாழ்வார் இங்க வந்து முன்னுக்கு வர்றார் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறதுல கூட அந்த விஷயம் யாராவது பேசினால் நம்மை போன்ற இடதுசாரிகள் விவாதிக்க வேண்டிய விஷயம் இயற்கை வேளாண்மையை ஆதரிக்கிறோம் ஆனா பல்லுயிர் பெருக்கத்தோடு இணைந்த இயற்கை வேளாண்மையாக இருக்கணும் முதலாளித்துவ சமூகத்தை வந்து ஏன் வேணான்னு நிராகரிக்கிறோம் நீங்க வெறுமனே மாடு விலங்குகள் நல காப்பகம்னு பேசுறீங்க விலங்குகள் நல காப்பகத்துல ஒரு உயிர் இன்னொரு உயிரை அடித்து சாப்பிடும் நீங்க காளை வந்து புல்ல மேய கூடாதுன்னு சொல்ல முடியுமா அல்லது புல் வளர்வதற்கு இது தேவையில்லாம இருக்கு எனவே அது எடுக்கணும்னு சொல்ல முடியுமா புல் வளரணும்னா புழு அவசியம் புழு இருக்கணும் எனவே புழுவை நான் மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டேன்னு சொல்ல முடியுமா விலங்குகள் நலவாரியம்னா எப்படி அது நீ என்ன மாதிரி சென்ஸ்ல சொல்ற என்னுடைய பொழுதுபோக்குக்காக ஏதாவது ஒரு அமைப்பு உருவாக்கி அதன் பேர்ல நான் செயல்படுவதுங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது இது இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களின் அன்றாட வாழ்வியல் முறையில் ஒரு விலங்கு இன்னொரு விலங்குக்கு பயன்பட்டிருக்கு ஒன்னு இன்னொன்னுக்கு பயன்பட்டிருக்கு அதான பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சி அதான வந்து அறிவியலின் மேலும் மேலுமான சமூக வளர்ச்சி அறிவியல் மூலமான சமூக வளர்ச்சி அந்த அறிவியல் மூலமான சமூக வளர்ச்சியை பிற உயிரினங்களுக்கு எதிராக பயன்படுத்துவது எப்படி சரியா இருக்கு அதை மொத்தமாக அழிக்கிறதுக்காக பயன்படுத்துவது எப்படி சரியா இருக்கு எனவே பீட்டா அமைப்பை தடை செய் என்பதில் பல ஞானி மாதிரி வேறு சில மாதிரியான ஆட்கள்லாம் வந்து தடை செய்யுங்கிறதெல்லாம் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க எனக்கு வந்து அதில் சில மாறுபட்ட கருத்து இருக்குது நான் சார்ந்த மார்க்சிஸ்ட் கட்சி அதை பற்றியெல்லாம் இன்னும் விவாதிக்கல பட் மார்க்சிஸ்ட் கட்சி வந்து பயோடைவர்சிட்டியை சப்போர்ட் பண்ணுது 98 நடந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய 16th அகில இந்திய மாநாட்டில் பயோடைவர்சிட்டி பற்றி அமெண்ட்மெண்ட் கொடுத்த ஆளில் நான் ஒரு ஆள் அந்த மாநாட்டில் நான் டெலிகேட்
அமெண்ட்மெண்ட் கொடுத்த ஒரு ஆள் அது அன்னைக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டது. பயோடைவர்சிட்டி சம்பந்தமான பல விஷயங்களை வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. பயோடைவர்சிட்டி வேணும், பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் மோனோபோலிசம் கட்டுக்குள்ளே வரும். ஏகபோகத்துக்கான ஆக்கிரமிப்பில் தானே இந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கான வாழ்வியல் நடைமுறை தடுக்கப்படுது. அப்படியான ஒரு விஷயம் இந்த பீட்டா தடைசை என்பதிலிருந்து வரக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. எனவே ஜல்லிக்கட்டு அப்படின்றத நாம் இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த முக்கியமான விஷயம் நாம் விவாதிக்க வேண்டியது, இதெல்லாம் ஜல்லிக்கட்டுக்கான ஒரு மூலக்கூறுகளாக, இந்த போராட்டத்துக்கான மூலக்கூறுகளாக இருந்திருக்கு. பல்வேறு விதமான சிந்தனைகளின் தொகுப்பாக, ஒன்றிணைவாக, சங்கமமாக அது இருந்ததனுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக நாம் பார்க்க முடியும். இன்னொன்று, அலங்காநல்லூரில் புறப்பட்ட இந்த போராட்டத்தில் எங்கேயாவது ஜல்லிக்கட்டில் தலித்து பங்கெடுக்க முடியாதுங்கிற மாதிரி பெண்கள் பங்கெடுத்துருக்காங்களா? பெண்கள் பங்கெடுக்கல. ஆனால் இந்த போராட்டத்தில் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணது பெண்கள். இந்த கூட்டத்தில் கூட பெண்கள் இல்லை. இது ஜல்லிக்கட்டு ஆண்களுக்கானதுன்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரில. மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணது பெண்கள். அந்த பொண்ணோட முழக்கத்தை வந்து என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அந்த வீடியோவில் வந்த பொண்ணு, அது திமுகன்னு சொல்லி, அது திமுக இல்லை, நான் ஒரு அரசியல் சார்பற்ற பெண், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னு அந்த பொண்ணு வந்து வெளியிட்ட வீடியோ, ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதே முழக்கத்தை நான் இருந்த இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாணவர்கள் வெளியிட்டாங்க. அதே முழக்கத்தை இந்திய ஜன வாலிப சங்கத்தினுடைய இளைஞர்கள் வெளியிட்டாங்க. அதே மாதிரியான வடிவங்களை கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்டைலில், அதை விட 100 மடங்கு அதிகமாக. 2000 விவசாயிகளுடைய ஒரு போராட்டத்தின் போது சென்னை ஜிஹெச்சுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ரோட்டில், அந்த தபால் நிலையத்துக்கு எதிரான போராட்டத்தில், அந்த எதிரான இடத்துல மெமோரியல் ஹாலில் நடந்த போராட்டத்தில் போலீஸ் மிகப்பெரிய தடியடி நடத்திச்சு. அன்னைக்கு போலீஸ் தடியடி நடத்தியதெல்லாம் தேர்ந்தெடுத்த மாணவர்கள் அடித்தது. மாணவர்கள் வெளியிட்ட முழக்கம். அதே மாதிரி இப்போ 31 டிசம்பர் ஏடிஎம் முன்னாடி நடத்தின டிஒய்எஃப்ஐ நடத்தின போராட்டத்தின் போது வந்த தாக்குதல். சரி, முழக்கம் வந்து ஒரு முக்கியமானதில்லை. ஆனால் அந்த பொண்ணு எந்த அரசியல் கட்சியும் சாராமல், நான் அது சொன்னாங்க, நான் அரசியல் கட்சி சாரலன்னு சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மை தெரில. ஆனால் அந்த முழக்கத்தில் ஒரு பவர்ஃபுல் அப்ரோச் வந்து இருந்தது. ஒரு நான் கமிட்டட்னு சொல்கிறாங்க அவங்க. நான் கமிட்டடாக கூட இருக்கட்டும், நான் கமிட்டட் கிட்ட இந்த மாதிரியான ஒரு முழக்கம் வருது. 4 நாள் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு 3 நிமிட வீடியோவில் அந்த பொண்ணோட 4 நாள் அப்ரோச் வந்து அதில் பதிவாயிருக்கு. அந்த பொண்ணு பேர் தெரியல, படிக்கிற மாணவி மாதிரி தெரியுது, ஆனால் வந்து ரொம்ப அழகான ஒரு முழக்கம். இதே மாதிரி 1000 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, வெளியூர்லேருந்து, சேலத்துலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து பேட்டி கொடுக்கறதெல்லாம் பெண்கள். பெரும்பாலும் ஆண்களும் கொடுத்தாங்க, பெண்கள் பெரும்பாலும். இப்போ ஜல்லிக்கட்டுக்கும் பெண்களுக்கும் எந்த விதமான ஒரு நேரடி தொடர்பும் இல்லாத சூழலில் பெண்கள் இதில் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ இது தலித்து பங்கெடுக்கலை, ஆனால் போராட்டத்தில் இணைஞ்சாங்க. பெண்கள் பங்கெடுக்கலை, போராட்டத்தில் இணைஞ்சாங்க. இன்னொரு பகுதி இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் இந்த போராட்டத்தில் பெரிய அளவில் இணைஞ்சாங்க. கோயம்புத்தூரில் இஸ்லாமியர்கள், மதுரையில் இஸ்லாமியர்கள், சென்னையில் இஸ்லாமியர்கள். தோலை இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் தான் அந்த பயோடைவர்சிட்டி விஷயத்தை சொன்னேன். அடுத்து இதை வந்து பார்க்குற போது எனக்கு பட்ட இன்னொரு முக்கியமான விஷயமாக, இந்த யாரெல்லாம் இதில் பங்கெடுக்கலையோ, பார்வையாளர்களாக இருந்தாங்களோ, அல்லது நேரடியாக கொண்டாடலையோ, அவர்களெல்லாம் இந்த போராட்ட களத்தில் ஒருங்கிணைந்து நின்றார்கள் என்பதை நாம் வந்து இதுவரைக்கும் தமிழ் சமூகம் பார்த்திராத ஒரு விதமான நடவடிக்கை. ஆனால் இது உள்ளூரை கலந்திருந்திருக்கு அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு. எல்லா காலத்திலையும் நாம் வந்து பக்ரீத்துக்கு பிரியாணி சாப்பிட்றதும், தீபாவளிக்கு இனிப்புகளை பிற மதத்தவர்களுக்கு கொடுப்பதும் நம்முடைய பண்பாட்டின் ஒரு அம்சமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அது வெறும் உணவு பரிவர்த்தனைகளில் மட்டும் இல்லை, கொடுக்கல் வாங்கல் என்கிற பல விஷயங்களில் இதெல்லாம் 2.5 கலந்து இருந்ததுனால வந்த விளைவு தான் இது. இந்த பிரமலை கள்ளர்
பற்றி சொல்லுகிற போது எமில் டர்காயம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து அந்தால் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதை தோழர் அந்த ஜல்லிக்கட்டு கொண்டாடுகிற பெருமலை கள்ளர் மக்கள் கார்பரேட் மதத்துக்குள்ளே வரல, கார்பரேட் மதத்துக்குள்ளே வரல. நான் அந்த வார்த்தையை இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இந்துத்துவ மதத்துக்குள்ளே வரல அவங்க, கார்பரேட் மதம்ங்கிறது தான் அது ஆகிப்போச்சு, அப்படி தான் ஆகிப்போச்சு அது. நீங்கள் அவங்க வந்து அஞ்சு சாமி, அந்த அஞ்சு சாமி இப்போ எனக்கு பேரில் ஞாபகம் இல்லை, விருமாண்டி அந்த மாதிரி ஒரு அஞ்சு சாமி, மூணு சாமி, அஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்குது. அந்த எனக்கு இப்போ டக்குன்னு நினைவுக்கு வரல, நான் வரும்போது வந்தால் சொல்கிறேன், இல்லைன்னா பின்னாடி சொல்லலாம். ஏதாவது அக்கேஷனில் நீங்களும் பார்க்கலாம். என்னென்னா அந்த வழிபாட்டை அந்த கல்லுக்கு, அந்த கோவிலுக்கு பூஜை வைக்க, அவர் கல்ட்டு அது வந்து சொல்கிறார், அந்த சிலைக்கு பூஜை வைக்கக்கூடிய ஆள் யார் தெரியுங்களா? தலித். அதை ஏத்துக்கிறாங்க அவங்க தான். நாட்டார் மங்கலத்தில் தலித் பஞ்சாயத்து தலைவராக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க தான் கொட்டக்காஞ்சியில் தலித் பஞ்சாயத்து தலைவராக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க தான் அந்த உசிலம்பட்டி தாலுகாவில் இருந்த தலித் ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளே பஞ்சாயத்து தலைவராக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வழிபடுகிற சாமிக்கு பூசாரி யார் அப்படின்னா தலித். இதெல்லாம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவங்களுக்கு இது தெரியாது. ஆனால் இந்த போராட்டத்தை ஆதரித்து தலித்து பங்கெடுத்தாங்க, இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தாங்க, பெண்கள் பங்கெடுத்தாங்க, எல்லா மக்களும் பங்கெடுத்தாங்க. அநேகமாக பிற மாநிலத்தை சார்ந்த இளைஞர்களும் பெரிய அளவில் பங்கெடுத்தாங்க. பிற மொழி பேசுகிற இளைஞர்கள் பெரிய அளவில் பங்கெடுத்தாங்க. ஐ எம் ஃப்ரம் ஹைதராபாத், ஐ சப்போர்ட், ஐ எம் இன் ஃபேவர் ஆஃப் ஜல்லிக்கட்டு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அது வந்து நிறைய பதாகைகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர், ஜல்லிக்கட்டு ஹைதராபாத், பெங்களூர், ஒடிசா, அது இதெல்லாம் அது வந்து வச்சுருந்தாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இதை சப்போர்ட் பண்ணிச்சுங்கிறது வேறு விஷயம். இதெல்லாம் பண்ண மாதிரியே கவர்மெண்ட்டும் இந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்ணிச்சு. இந்த போராட்டத்தினுடைய துவக்கத்துக்கு ஜல்லிக்கட்டு உரிமைக்கு இவ்வளவு பிரபலமானதுக்கு முக்கியமான காரணம் இந்த மக்கள்கிட்ட இருந்த அடையாளங்களின் ஒன்று சேர்ப்பு. ஒரு புறம் இருந்தால் கூட அரசாங்கம் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இதை அப்படியே விட்டு வச்சது. இன்னும் சொல்லப்போனால் அதை துவக்கி விட்டது சில நபர்கள் மூலமாக. அது ராகவா லாரன்ஸா அல்லது வேறு யாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே நீ துவக்கி வச்சியா, யார் துவக்கி வச்சாலும் இல்லை, நான் தான் போராட்டத்தை முடிப்பேன்னு இளைஞர்கள் நின்னாங்க. போராட்டத்தை நான் தான் முடிப்பேன், நீ சொல்கிறது மாதிரிலாம் முடிக்க முடியாது. அப்போ துவங்கிய போராட்டம் அரசோடு முரண்பட்ட முழுமையாக சண்டையிடுவதற்கு தயாரான போராட்டமாக முடிந்தது என்பது இடதுசாரிகள் பெருமைப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு இடம். அதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த பின்னணியில் நாம் வந்து ஜல்லிக்கட்டு உரிமையை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து பண்பாட்டு மேலாதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்கள். இப்போ நான் சொன்ன பல விஷயங்கள் பண்பாட்டு மேலாதிக்கத்தினுடைய எதிர்ப்பு தான். ஆனால் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக பண்பாட்டு மேலாதிக்கம் ரெண்டு வகையில் முன்னுக்கு வந்திருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்பாட்டு மேலாதிக்கம் இருந்தது என்பது சமஸ்கிருத மயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, மேல்நிலையாக்கம், சான்ஸ்கிரிட்டைசேஷன், அதாவது உயர் சாதி பண்பாட்டை தழுவிக்கொள்ளுவது. நீங்கள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் சரி, விநாயகர் கொண்டாட்டத்தை வந்து எல்லா சாதியும் கொண்டாடினாங்களா? இந்து என்று சொல்லுகிற எல்லா சாதியும் கொண்டாடினாங்களா? இல்லை. இன்னைக்கு வந்து அது ஒரு கார்பரேட் மயமாயிருக்கு. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ஒரு கார்பரேட் மயமாக மாறிடுது. இது மேலாதிக்கத்தினுடைய வெளிப்பாடு தான், ஒரு பண்பாட்டை நோக்கி தள்ளுகிற ஒரு ஏற்பாடு தான். யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லுகிற ஒற்றைத்தன்மை கொண்ட நடவடிக்கைக்கான ஒரு தள்ளுதல் தான்.
முன்னாடி சான்ஸ்கிரிட்டைசேஷன் மட்டும் இருந்தது. இந்த 25 30 ஆண்டுகளில் முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் வெஸ்டர்னைசேஷன். சான்ஸ்கிரிட்டைசேஷனுக்கு ஆட்பட்ட அடுத்த தலைமுறை வெஸ்டர்னைசேஷனை நோக்கி போகுது. அதான் வந்து ஏகாதிபத்தியமும் இந்திய ஆளும் வர்க்கமும் ஒருமித்த கருத்துல இணைகிற ஒரு மையப்புள்ளியாக அது இருக்கு. வெஸ்டர்னைசேஷன் ஆதரிக்கிறது ஏகாதிபத்தியம், அதுக்கு காரணமாக இருப்பது ஏகாதிபத்தியம். சான்ஸ்கிரிட்டைசேஷனை முன்மொழிந்து அது செயலாக்கி கொண்டிருப்பது ஆதிசங்கரர் துவங்கி இன்னைக்கு வரை இருக்கக்கூடிய அனைத்து இந்துத்துவ அமைப்புகளும் அதை செய்துட்டுருக்கு. இது காலங்காலமாக பிற பண்பாடுகளை ஆற தழுவி திருதராஷ்டிராலிங்கனம் செய்து பிற பண்பாடுகளை அழித்து கொண்டிருக்கிற ஏற்பாடு செய்து பிற பண்பாடுகள் அழியணுமா வேண்டாமா என்பது உழைப்பின் வளர்ச்சியில் உற்பத்தி உறவுகளின் வளர்ச்சியில் சமூகத்தினுடைய வளர்ச்சியில் மனிதன் தனக்காக மாற்றிக்கொள்வது என்பது வேற விஷயம். நான் வேட்டி தான் கட்டணும், நான் கோவணம் தான் கட்டணும், நான் ஜீன்ஸ் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்பாட்டு நடவடிக்கையினுடைய ஒரு பகுதி. அதே மாதிரி என்ன மாதிரி வழிபாடு பண்ணுவது, விநாயகரை ஒரு 10 ரவுண்டு அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டு நிம்மதியாக உட்காந்து அதனுடைய அந்த அரச மரத்தினுடைய விழுதுகள் அதில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற குடும்பமும் இருந்துச்சு. இப்போ வந்து பைக்கில் போகிற போது காரில் போகிற போது விநாயகருக்கு நாடியில் தட்டி வணக்கம் சொல்லிட்டு போகிற விஷயமும் வந்து போச்சு. இதை தீர்மானிப்பது எது, இதை தீர்மானிப்பது எது? விநாயகருக்கு நாடியில் ரெண்டு தட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத தீர்மானித்து அந்த அளவுக்கு உரிமையை கொடுத்தது யார் அந்த மனிதனுக்கு? விநாயகரா கொடுத்தாரு? விநாயகர் கோச்சிக்க மாட்டார், ஆனால் என்னுடைய மேலதிகாரி கோச்சிப்பார். கோச்சிக்கிற மட்டும் இல்லை, என்னை அடக்குவார். நான் போகிற இடத்துக்கு டைமுக்கு போய் சேரலன்னா என்னை அடக்குவார். அப்போ விநாயகர் காப்பாற்றுவாரான்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் விநாயகரை காப்பாற்று அப்படின்ட்டு தான் போகிறான். இதுதான் வாழ்வியல் நடைமுறை. இந்த வாழ்வியல் நடைமுறையை நாம் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறோம் என்பது தான். இப்போ இது வந்து உற்பத்தி உறவுகளின் மூலமான வாழ்வியல் நடைமுறையாக மாறியிருக்கு, உழைப்பின் மூலமான வாழ்வியல் நடைமுறையாக மாறியிருக்கு. அப்போ இந்த வாழ்வியல் நடைமுறையில் மேலாதிக்கம் செலுத்துவது என்பது ஏகபோகமும் வெஸ்டர்னைசேஷனும் சன்ஸ்கிரிட்டைசேஷனும் செய்துக்கிட்டே இருக்கு. இடதுசாரிகள் அப்போ என்ன பண்ணுவீங்க, சோசலிசம் என்பது வந்தால் அதுவும் அப்படி தானே ஒரு ஒரு விதமான ஒரு பண்பாட்டு நடவடிக்கையை நோக்கி தானே போகும்? இல்லை, அங்கு வந்து அரசு ஹைலி டெமோக்ராட்டிக்காக இருக்கும். அது வந்து உழைக்கும் மக்களுக்கான விஷயத்தோடு இணைந்திருக்கும். உழைப்பு கேட்ட ஊதியம் ஊதியத்துக்கேற்ற உழைப்பு என்று இருக்கிற போது உண்மையிலேயே அவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் தந்தி அடிச்சுட்டு போக மாட்டார், அரச மரத்தில் வழிபட்டு தான் நிற்பார். ஏன்னா நேரம் இருக்குல்ல, இன்னைக்கு நேரம் இல்லை. அப்போ முதலாளித்துவ சமூகத்தை விட இது அது வந்து சோசலிச சமூகம் வந்து அறிவை தரும், தீர்மானிக்கிற உரிமையை தரும், ஹைலி டெமோக்ராட்டிக் அப்ரோச் கொண்டதாக இருக்கும். நீங்கள் சோசலிச நாடுகள் எல்லாம் இன்றைக்கி போய் பாருங்கள், சர்ச் இல்லாமலாம் இருக்குது, புத்தர் கோவில் இல்லாமலாம் இருக்குது. அதெல்லாம் இருக்க தான் செய்யுது, அதில் வழிபாடு நடக்க தான் செய்யுது, என்ன போகிறவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அப்போ இது நாம் பார்க்கிற பார்வையில் அல்லது புரிந்து கொண்டிருக்கிற அந்த அரசியலில் இருக்கிற முக்கியமான சாரம்சம். இந்த சாரம்சத்தை நாம் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த வெஸ்டர்னைசேஷனையும் சான்ஸ்கிரிட்டைசேஷனையும் நாம் எப்படி பார்க்குறோம், குறிப்பாக வந்து இன்னைக்கு சமீர் அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு எக்கனாமிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடிப்படைவாதம் எப்படி வந்து இந்த ஏகபோக அல்லது ஏகாதிபத்தியத்துக்கு அல்லது இம்பீரியலிசத்துக்கு எப்படி வந்து துணை போகுதுன்னு சொல்கிறார். நாம் இப்போ பேசிகிட்ருக்கிறதெல்லாம் அடிப்படைவாதம் இல்லை, நாம் இப்போ பேசிகிட்ருக்கிறதெல்லாம் அடிப்படைவாதத்துக்கு அப்பாற்பட்ட பண்பாட்டு நடவடிக்கை. பண்பாட்டு நடவடிக்கையவே அடிப்படைவாதமாக மாற்றுகிற சில அமைப்புகள் இருக்குது. அதை தான் வந்து இந்துத்துவா செய்யுது. இந்துத்துவா செய்கிறது ஆதிசங்கரர் காலம் துவங்கி எல்லா விதமான மக்களையும் அவர் அவ்வளோ தூரம் நடந்திருக்கார். ஊர் சுட்டி புராணம் படிச்சிருக்கீங்களா யாராவது?
ஊர் சுற்றி புராணம், ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதிய ஊர் சுற்றி புராணம். சேகுவேரா சொன்ன ஒரு ஃபேமஸ் கொட்டேஷனை அவர் வேற மாதிரி சொல்லியிருப்பார். சேகுவேரா என்ன சொல்வார்னா, ஒட்டிய வயிறும் ஒரு சின்ன தோல் பையும் இருந்தால் போதும் உலகை சுற்றி வரலாம் அப்படின்வார். அதே மாதிரி ஊர் சுற்றி புராணத்தில் ராகுல சாங்கிருத்தியாயன் சொல்லுவார், நீ வந்து பெரிய சுமையெல்லாம் எடுத்துக்காத, ஊரை சுத்தணுன்னா ஒரு சின்ன பை எடுத்துக்கோ, போ எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு கையில் காசு இல்லையா அங்கே வேலை செய், சாப்பிடு, தங்கு, திரும்ப பயணம் பண்ணு. இது வந்து அவர் அநேகமாக தென்கிழக்கு ஆசியா முழுவதும் சவுத் ஏசியா முழுவதும் பயணம் பண்ண ஒருத்தர். அவர் சொல்கிறாரு அந்த ஊர் சுற்றி புராணத்தில், மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர் படித்தார். ஆனால் அவருக்கு முன்னாடி ஆதிசங்கரர் மனிதர்களுடைய வழிபாட்டு முறையை படித்தார். இவர் மனிதனுடைய பன்முகத்தன்மையை படித்தார். அவர் மனிதனுடைய ஒருமுகத்தன்மையை படித்தார். அதனால தான் இவர் பன்முகத்தன்மையை படித்ததுனால தான் இவர் மார்க்சிஸ்ட் ஃபிலாசபராக மாறினார். ஒரு பேராசிரியர் அவர், பீகாரில் பட்னா யூனிவர்சிட்டியில் அவர் வந்து பணியாற்றிய ஒரு பேராசிரியர். அவருக்கும் இவருக்குமான வித்தியாசம் தான், இவர் மார்க்சிஸ்ட் ஃபிலாசபராக ஐடியாலஜிஸ்டாக பேசுகிறதுக்கான ஆளாக இவர் மாறியதற்கும் அவர் மாறியதற்குமான வித்தியாசம் இதுதான். இன்றைக்கி பண்பாட்டு மேலாதிக்கம் என்பது ஆதிசங்கரர் துவங்கி இன்றைக்கி இருக்கிற மோடி வரையிலுமான கவர்மெண்ட்டு பண்பாட்டை ஆக்கிரமிக்கிற ஏற்பாடை செய்து அது என்னுடையது என்று சொல்லுது. இந்த போராட்டம், ஜல்லிக்கட்டு உரிமைக்கான போராட்டம், அது உன்னுடையதல்ல எங்களுடையது என்பது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒன்றும் நீங்கள் குறைச்செல்லாம் மதிப்பிடவே முடியாது. இந்த ஆர்கியுமெண்ட்டை குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. பண்பாட்டு மேலாதிக்கம் ஏன் தேவைப்படுது? பண்பாட்டு மேலாதிக்கம் ஏன் தேவைப்படுது? அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக. முதல்ல சொன்னார்ல தோழர், பண்படுத்துவது, அதுக்கு தேவைப்படுது. ஏன் அதை பண்படுத்த வேண்டியிருக்கு? எல்லா காலத்திலும் மக்களை கன்வின்ஸ் பண்ணுவதன் மூலம்தான் அதிகாரத்தை நிலைநாட்ட முடியும். ஒரு பக்கம் அடக்குமுறை, இன்னொரு பக்கம் கன்வின்ஸ். நம்மளில், நம்ம சமூகத்தில் நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க. இதில் இப்பிறவில் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் கடந்த காலத்தில் நான் செய்த பாவம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகிட்டாங்கல்ல. ஜல்லிக்கட்டு தரமாட்டேன்னு சொன்னதுக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சண்டை போட்டவன் தான். இது வந்து நம்ம நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகிறோம்ல. இந்த கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு விதமான பண்பாட்டு நடவடிக்கையில் மதம் ஒரு பங்களிப்பு செய்து, சாதி ஒரு பங்களிப்பு செய்து, இனம் ஒரு பங்களிப்பு செய்து, பல்வேறு அடையாளங்கள் பங்களிப்பு செய்து, ஒவ்வொருத்தருடைய அந்த பூகோள அமைப்பு ஒரு பண்பா விஷயங்கள் செய்து, அது மாதிரி இதெல்லாத்தையும் வந்து உடைக்கிற ஒரு ஏற்பாடை உண்மையிலேயே இந்த போராட்டம் செஞ்சுருக்கு. அப்போ இந்த பண்பாட்டு மேலாதிக்கம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டியிருக்கு. ஏற்றுக்கொள்ள செய்வது என்பது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நான் பின்பற்றுகிற இந்த, நான் வந்து ஜீன்ஸ் அணிகிறது வந்து எனக்கு வசதி, 30 நாள் கூட அழுக்கு தெரியாமல் போட்டு ஊர் சுற்றலாம், அது வந்து எனக்கு வந்து வசதி. பக்கத்தில் இருக்கிற நார் இது தள்ளிப்போன்னு சொல்லாத வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் ஜீன்ஸில் இருக்கிற வசதி. அதுக்கு தான் ஜீன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கே அந்த என்ன கடல் அமர இல்லை, அந்த செங்கடல், ஆமாம், ஒரு மைனில் தான் அதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க, கோல்டு மைனில். அப்புறம் இந்த கால்வாய் வெட்டுறதில், சூயஸ் கால்வாய் வெட்டுவதில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த இது பயன். இப்போ இது வந்து தேவை வசதி கருதி பண்ணக்கூடிய உடையை அதை வந்து பிராண்ட் பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். இது வேறு விஷயம். பண்பாட்டு மேலாதிக்கம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, குறிப்பாக
மத நிறுவனங்களின் மூலம்தான் காலங்காலமாக அரசு அமைப்பு முறை வலுவாக நிறுவப்பட்டிருக்கு. அது மன்னராட்சியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டான் அடிமை சமூகமோ அல்லது ஆதி புராதன பொது உடைய சமூகமோ அதை பற்றி அந்த அளவுக்கு ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லை. நிறுவனமயப்படுத்தப்பட்ட நிர்வாகம் வந்து நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் தான் வலுவாக வருது. அது மன்னராட்சி முறையில் தான் வருது. மன்னராட்சிக்கு பங்களிப்பு செய்தது ராஜகுருக்கள். ராஜகுருக்களினுடைய பிரதான வேலை இந்த வே ஆஃப் கன்வின்சிங் அப்படிங்கிறது தான். வே ஆஃப் கன்வின்சிங்கில் நிலப்பிரபுத்துவ காலத்தில் முன்னிறுத்தப்பட்ட அனைத்து கட்டமைப்புகளும் முதலாளித்துவ உற்பத்தி முறையில் அதனுடைய கட்டமைப்புகள் வந்து மாறுது. முதலாளித்துவ கட்டமைப்பில் மாறுற போது நாம் எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வர்றோம்னா டெமோக்ரஸியில் வந்துடுறோம். டெமோக்ரஸிக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து நான் தொழிலாளி வேலை செய்ய வர்றேன், நீ கூலி கொடுக்குற வாங்கிட்டு போயிடுறேன், அவர் முதலாளி மூலதனம் போடுறவர் அதுக்கு லாபத்தை எடுத்துப்பார் அப்படிங்கிற ஒரு கன்வின்சிங் வே ஆஃப் அப்ரோச்சை முதலாளித்துவ சமூகம் தெளிவாக கொடுத்துருக்கு. அதனால தான் அவன் முதல் போட்டவன் கேட்காம என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அந்த முதல் எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்வி வர்றதில்லை. இதுக்கு வந்து மதம் பங்களிப்பு செய்தா? செய்து. இன்னைக்கு வரைக்கும் மதம் பங்களிப்பு செய்யுது. இது எப்படி செய்யுது? தோழர் நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பாருங்களேன். இந்த ஜல்லிக்கட்டு வந்து போற்றத்தக்கது பாராட்டத்தக்கதுன்னு எனக்கு திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம் அது இயற்கையை வழிபடுறது. அது பெருமதத்துக்குள்ளே இல்லை, நிறுவனமயப்படுத்தப்பட்ட மதத்துக்குள்ளே இல்லை. சூரியனை தானே வழிபடுறாங்க, இயற்கையை தானே வழிபடுறாங்க. அப்போ இந்த சூரியன் மீதான வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் பொங்கலை நீங்கள் வேளாண்குடி மக்கள் ஏன் கேஸ் ஸ்டவ் வந்த பிறகும் கேஸ் ஸ்டவ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணலை? ஒரு அடுப்பு விளக்கி வாங்கி, ஒரு மண்பானை விளக்கி வாங்கி, அதை சுற்றி எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்டில் வந்து வைக்கணும்னு என்ன தேவை இருக்குது? பொங்கலோ பொங்கலோ கூவணுமாங்கிறது வேறு விஷயம், ஆனால் அது உழைப்பின் ஒரு பங்கு. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் சூரியனுக்கு தானே படைக்கிறாங்க. சூரியனுக்கு படைப்பதனுடைய ஒரு விஷயம் தானே. சூரியன் என்பது கடவுள் அப்படி இல்லை, அது இயற்கை. இயற்கையின் மீதான ஒரு பற்று. இந்த பெருமதவங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா படிப்படியாக வந்து இயற்கையின் மீதான வழிபாட்டு நடவடிக்கைகளை நிறுவனப்படுத்தப்பட்ட வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுது. இன்னும் இந்தியாவில் இயற்கை மீதான பற்று, இயற்கை மீதான வழிபாடு, இயற்கை மீதான அரவணைப்பு, அந்த பழங்குடி இன அந்த உணர்வோடு சம் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை அழிப்பதற்கு எல்லா காலத்திலும் இந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட பெருமதங்கள் செய்யும், அதை இந்துத்துவா செய்யுது. அதை இன்னொருத்தர் மீதான பகை உணர்ச்சி மூலமாக செய்யுது. V99U1 அப்படின்னு சொன்ன அந்த பர்சன்டேஜ், நாங்கள் 99% நீ ஒருத்தர் அப்படின்னு சொன்ன அந்த முழக்கத்தை போல், அது லேட்டஸ்ட்டாக வந்தது, அந்த முழக்கத்தை போல பெரும்பான்மை மதம் அப்படின்னு சொல்லி சிறுபான்மை மதத்துக்கு எதிராக அதை வந்து ஒருங்கிணைக்குது. அந்த அடையாளம் தான் வந்து இந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் அறுக்குது. இந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் அறுக்கிறதுக்கான இடம் வந்து எதுன்னா நாம பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவதன் மூலம் இந்த வேறுபாடுகளை எல்லாம் அழிக்கிற ஏற்பாடை பெருமதங்கள் செய்துக்கிட்டே இருக்குது. அது இந்தியாவில் இந்துத்துவா அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கு. அப்போ அதுக்கு அதை செய்து கொண்டே இருக்கிற போது வலுவான மோதலுக்கான ஆட்கள் அப்படின்னும் போது அதை நீங்கள் இந்த இடங்களில் கை வச்சாதான் நீ இது மாதிரி இந்த விஷயத்துக்குள்ளே போகாத, இதை நோக்கி வா அப்படின்னு சொல்கிற ஏற்பாடை அவ்வப்போது தட்ட வேண்டியிருக்கு. பல இடங்களில் தட்ட வேண்டியிருக்கு. கோன்ஸ் மீது தட்ட வேண்டியிருக்கு, பில்ஸ் மீது தட்ட வேண்டியிருக்கு, அல்லது வேறு யாராவது ஒரு சில இனக்குழுக்கள் மீது தட்ட வேண்டியிருக்கு. அப்படி தட்டுவதன் மூலமான நடவடிக்கை செய்கிறாங்க. இன்னொன்று, இது ஏகாதிபத்தியத்தோடு இருக்கக்கூடிய காம்ப்ரமைஸ். இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கணும்ல, இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பது தானே இன்றைக்கி நவீன மூல இந்த குரோனிக் கேபிட்டலிசத்தினுடைய முக்கியமான இடம். அது இன்றைய குரோனிக் கேபிட்டலிசம் இந்த ஒரு திருட்டு முதலாளித்துவத்தினுடைய கேரக்டர் என்ன?
இயற்கை வளத்து இயற்கை வளத்தை கொள்ளையெடுத்து மாற்றுவது இது எல்லா காலத்திலும் இருக்கு அப்படின்னாலும் இன்னைக்கு மிக அதிகமாக இருக்கு மணல் பாறை கிரானைட் காடு எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிற ஏற்பாடை பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் உள்ளே இருக்கிற மக்களை வெளியே 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 அனுப்பணும் ஒரு பக்கம் பிற மதத்தின் மீதான மோதல் போக்கு இன்னொரு புறம் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இனக்குழுக்களை மைனாரிட்டிஸை வெளியே அனுப்புகிற இவங்களாம் மைனாரிட்டிஸ் தான் அவங்க பார்வையில் அவங்களெல்லாம் வெளியே அனுப்ப வேண்டியிருக்கு அதான் ஒடிசா அதான் வந்து சட்டீஸ்கர் அதான் வந்து மத்திய பிரதேஷ் அதான் வந்து பல விஷயங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் தோழர் நார்வேனுடைய மிகப்பெரிய வருமானம் என்ன பால் நம்ம மூணாம் கிளாஸ்லேயே நான்டி டைட்டில் படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் மூணுலேருந்து நாலுலேருந்து அப்படியே ஆமாம் அது வந்து பால் உற்பத்தி அதனுடைய மக்கள் தொகை என்ன நார்வேனுடைய மக்கள் தொகை 1.3 crore நினைக்கிறேன் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆனால் உலகத்தினுடைய பால் பால் உற்பத்தி பொருள்கள் மீதான மார்க்கெட்டை கையில் வச்சிருக்கிற ஒரு நாடு இன்னும் பல வகையில் இது வந்து நீங்கள் பண்பாட்டு மேலாதிக்கத்தோடு இணைக்க வேண்டிய ஒரு விஷயமாக ஏகபோகத்தையும் அடிப்படைவாதத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக மீண்டும் மீண்டும் சமீர் அமீன் சொன்ன விஷயம் வந்து அதுதான் அந்த இடத்துல நாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அது படுது எனவே நாம் வந்து நிறைய விவாதிக்க வேண்டிய தேவை அந்த ஏரியாக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பண்பாட்டு மேலாதிக்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை பொறுத்தவரை இப்போ முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டு அடையாளம் இந்த போராட்டத்தில் இளைஞர்கள் போராட்ட களத்துக்கு வருவதற்கான பல முக்கியமான விஷயங்களில் ஒரு 5-6 முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று காவிரியில் தண்ணி கொடுக்கலை அப்போ மத்திய அரசு கண்டுக்கலை 2 விவசாயிகள் தற்கொலை உரிய நிவாரணம் கிடைக்கல 3 நேற்று ஏடிஎம்கே ஆள் சொல்லிகிட்டு இருக்கிறான் போன வருட வெள்ள நிவாரண பணிக்கு கூட இன்னும் காசு வந்து சேரலை நாங்கள் வந்து புயல் நிவாரண பணியை நோக்கி போயிட்டுருக்குறோம் ஏன் ஏன் வந்து இது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுடைய ஒரு ஆட்டிடியூடாக இருக்கு பிஜேபி கவர்மெண்ட்டுடைய ஆட்டிடியூடாக இது இருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு எத்தனை எம்பிக்கள் வருவாங்க தமிழ்நாட்டில் என்னுடைய அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு உயரும் அங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் தமிழ்நாட்டில் இப்போ தேவையில்லை அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இது என்ன அப்ரோச்சு அரசினுடைய அப்ரோச்சா முதலாளியோட அப்ரோச்சா எங்கே வருமானம் வருமோ அங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அது முதலாளியோட அப்ரோச்சாக இருக்குமா அரசுனா என்னவாக இருக்கணும் எல்லாருக்கும் தானே அரசு மாற்று கருத்தை மாற்று கட்சியை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்களிக்க மாட்டேன் அந்த அரசினுடைய நிதி ஆதாரத்தை பகிர்ந்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடந்தது முக்கியமான விஷயம் வந்து டிமானிட்டைசேஷனும் அதுக்குள்ளே இருக்குது அது ஒரு கருணம் மறக்கவே முடியாது அன்றைக்கி ஏடிஎம் முன்னாடி வெயிலில் நிற்கிற போது வராத கோபம் இன்றைக்கி மெரினா பீச்சில் உட்கார்ற போது வந்தது பல காரணங்களில் அதுவும் ஒரு காரணம் ஒரு சின்ன காரணம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நடக்கிற போது இந்த மேலாதிக்க உணர்வு யார் பெரியவர் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்பாட்டு ரீதியாக அரசு ரீதியாக பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற அடிப்படையில் உழைப்பின் அடிப்படையில் எல்லா வகையிலும் நிறுவப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது என்பதனால தான் நாம் இதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது இவே இந்த ஜல்லிக்கட்டு உரிமை போராட்டம் அதெல்லாம் சேர்த்து பார்க்குற போது இந்த போராட்ட நடவடிக்கையை வெறும் குரோனாலஜிக்கலான ஒரு விஷயமாக ஆர்டர் படுத்தாமல் தேதிகளாக துவங்கி ஒரு வரலாற்று சம்பவங்களாக நினைவு கூறாமல் இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் கருத்தாங்கங்களோடு இணைந்திருக்கக்கூடிய பண்பாட்டு நடவடிக்கை அதோடு இணைந்திருக்கிற உற்பத்தி உறவு முறை அதோடு இணைந்திருக்கிற உற்பத்தி உடைமை இதையெல்லாம் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டால்தான் ஒரு இடதுசாரி அரசியல் நாம் நினைக்கிற இந்த போராட்டத்தினுடைய பலனை கொண்டு செல்ல முடியும் என்னை வந்து இந்த போராட்டத்தினுடைய பலன் வந்து தோழர் அப்படிங்கிற வார்த்தையை தடை பண்ணுவதனாலெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது அநேகமாக தமிழ்நாட்டில் அமல்ராஜ் இந்த அடி வேறு எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டான் சைலேந்திர பாபு வந்து ஐயோ நான் இல்லைங்க அதை சொல்லலைங்க நான் தமிழ் வழியில் கட்டுறவன் அது அவன் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணும் நான் தமிழ் வழியில் படித்தவன்
நான் வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் சொல்லலை அப்படின்னு சைலேந்திர பாபு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. முழுக்க முழுக்க வந்து நிற்குது. இந்த பண்பாட்டு ஒடுக்குமுறைன்னு நான் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் நடுக்குப்ப மக்களை ஏன் வந்து அந்த குறிப்பிட்ட ஐசவுஸ் பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை, ஒன்று ரெண்டு இஸ்லாமியர்களை, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இஸ்லாமியர்கள் தேச விரோதிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏன் வந்தது? அதுவும் பண்பாட்டு மேலாதிக்கத்தினுடைய விஷயம். மீனவர்கள்னு அவ்வளவு கேவலமாக பார்க்குற பார்வை இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? ஆனால் மீனவர்களோடு பழகின தோழர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு செல்ஃப் டிக்னிட்டி கொண்ட ஒரு சமூகம் அப்படின்னு தெரியும். ஒரு பெரிய சுயமரியாதை கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களில் ஒன்று மீனவர் சமூகம். நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. நான் அவங்களோடு சுனாமி ரிலீஃப் ஒர்க்கில் ஈடுபட்ட போது தான் அதை கற்றுக்கிட்டேன். பழைய துணி வாங்க மாட்டாங்க. சுனாமியில் வீடு இழந்து எல்லாம் இழந்து நின்னபோது நம்ம கொடுத்த பழைய துணியை அவங்க வாங்கலை. தோலை ஒன்று ரெண்டு இடத்துல வழி இல்லாமல் அன்னைக்கு போட்டுக்கிறதுக்காக வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். புது துணி கொடுத்த போது தயக்கத்தோடு வாங்கினாங்க, பலர் போட்டி போட்டு வாங்கினாங்க தேவையை ஒட்டி. அது தவிர்க்க முடியாது. அவங்க சொன்ன ரீசன், அவங்க மீனவர் கம்யூனிட்டியில் நான் அதை ஒரு கேள்வியாகவே கேட்டேன் அந்த பசங்கிட்ட, இந்த கலர் கலராக சட்டை போடுறியா அது உனக்கு எப்படி பிடிக்குது? அது நான் வந்து நான் ஒன்றும் இந்த கடற்கரையில் உங்களை மாதிரி ஒரு நாலு சமூகத்தை பார்க்குறவன் இல்லை, நான் கடலில் உலக சமூகத்தை பார்க்குறவன். உலக அளவில் இருக்கிற மக்களுடைய கண் உடைகளை, நடவடிக்கைகளை, பல விஷயங்களை நான் வந்து பார்க்குற ஆள். அதிலிருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னபோது எனக்கு, ஏய் அப்பா இவ்வளோ இது இருக்கா, ஒரு சாதாரண உடையில் இவ்வளோ விஷயம் இருக்கா? மாலினோஸ்கின்னு ஒரு ஆந்த்ரபாலஜிஸ்ட் சொல்லுவார், பண்டமாற்று பரிவர்த்தனையில் ஈஸ்ட் ஏசியா வந்து ஒரு மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லுவார். வாட்டர் வேர்ல்டுன்னு ஒரு சினிமா படம் பார்த்துருக்கீங்களா? வாட்டர் வேர்ல்டு ஒன்று ரெண்டு பேர் தலையாட்டுறீங்க, வாய்ப்பு கிடச்சா பாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த பரிவர்த்தனை விஷயங்கள் ட்ரைபுக்கு இடையில் போட்டுங்களில் கப்பலுங்களில் அப்புறம் ஸ்டீம் அந்த இந்த மாதிரியான விஷயத்தில் பொருள் பரிமாற்றமெல்லாம் நடக்கிற விஷயங்கள் அதில் இருந்திருக்கும் இருக்கும் அந்த படத்தில் வரும். வாட்டர் வேர்ல்டில் கடைசியாக அந்த சந்தை தான் வந்து அழியிறதோடு, அந்த கடல் சந்தை அழியிறதோடு படம் முடியும். கடல் சந்தைன்னு ஒன்று இருக்குது ஈஸ்ட் ஏசியாவில், அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்தது. இப்போ வேணால் அது குறைஞ்சிருக்கலாம். சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ், மலேசியா இதெல்லாம் டெவலப் ஆனதே வந்து கடல் சந்தையில் தான் டெவலப் ஆச்சு. இந்த கடல் சந்தையில் மீனவர்களுக்கும் ஆளும் வர்க்கத்துக்கும் மிகப்பெரிய ரோல் உண்டு. மீனவர்கள் வந்து செல்ஃப் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி நான் சொன்ன விஷயத்தில் மிகப்பெரிய சுயமரியாதை கொண்ட மனிதர்களாக அவர்கள் வளர்வதற்கு முக்கியமான விஷயம் அவர்களுக்கு கடலோடு இருந்த அந்த வருமானம். எந்த முதலும் இல்லாமல் கடல் என் சொத்து, கடலே என் சொத்து அப்படி எடுத்துக்கிற ஒரு விதமான இன்றைக்கும் இயற்கையோடு இருக்கக்கூடிய மக்கள். நீங்கள் நடுக்குப்பத்தை ஒரு இளைஞர் ஒரு அற்புதமான பதிவு போட்டிருந்தார், நடுக்குப்பத்து மக்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்புறப்படுத்துவதற்கான வழிவகையை கண்டுபிடித்து விட்டது. நடுக்குப்பத்தை அழிச்சிட்டா இதையொட்டி நீ தானே தீவிரவாதி இடம் கொடுத்த, நீ தானே தேச விரோதிக்கு இடம் கொடுத்த, நீ தானே சமூக விரோதிக்கு இடம் கொடுத்த அப்படின்னு சொல்லி அவனை அடித்து காலி பண்ணி இடத்த மாற்றிட்டா. இதை ஒட்டி இதை பார், பேரம் நடக்கிறதா சொல்கிறாங்க, இதை பார், உன்னை வந்து உள்ளே ஒரு வேறு இடத்துக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே எம்ஜிஆர் செஞ்ச நடவடிக்கையினுடைய நீட்சி. மெரினாவில் கட்டுமரங்கள் குறைஞ்சி போச்சு, இந்த பக்கம் வந்துருச்சு, நடுக்குப்பத்துக்கும் சீனிவாசபுரத்துக்கும் வந்துச்சு. அப்போ அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்திட்டா முடிஞ்சு போச்சு, எல்லாமே முழுக்க முழுக்க கடல் வந்து யாருக்கானதாக மாறிடும்? சென்னை மாநகரத்தினுடைய கடல் எல்லை முழுவதும் யாருக்கானதாக மாறிடும்? கார்ப்பரேட்டுக்கும் அரசு அதிகாரிகளுக்குமான இடமாக மாறிடும். அந்த நம்பி அதை நம்பி வாழ்ந்த மக்களுக்கான இடமாக அது இருக்காது. அவங்க எங்கே போகணும்? ஊர் எல்லைக்கு போகணும். அவங்க துரத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஊரெல்லை 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 ஊரெல்லைன்னு சொல்லி துரத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் காணாமல் போயிடுவாங்க. இதுவும் ஒரு பண்பாட்டு ஒடுக்குமுறை தான். இப்போ இதை வந்து நாம் நிச்சயமாக குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. இது மீனவ பகுதி மக்களை தோலை சுகந்தி போட்ட போஸ்ட்டை நீங்கள் எத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. எய்டுவாவினுடைய ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி ஒரு பெண்
தன்னுடைய புடவையை தொடங்காத தொடைக்கு மேலே தூக்கி காட்டியிருக்கக்கூடிய ஒரு படம். அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை இந்த லெவலில் கட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கொடூரமான தாக்குதல், ஒரு குழந்தை, எவ்வளவு கொடூரமான தாக்குதல். இந்த போராட்டத்தை நீங்கள் வந்து இப்படியே விட்டால் என்ன ஆகும்? இன்றைக்கி 144 போடுறான் மெரினாவில், ஏன் வந்து 17th ஜனவரி போடலை? இன்றைக்கி ஏன் போடுறான்? ஜார்ஜுக்கு இன்றைக்கி தான் புத்தி வந்ததா? ஜார்ஜுக்கு புத்தி கொடுப்பது பன்னீர், பன்னீருக்கு புத்தி கொடுப்பது மோடின்னு ஆயிடுச்சு இன்றைக்கி. அப்போ இது வந்து பண்பாட்டு மேலாதிக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தானே. எந்த ஒரு போராட்டமும் வெற்றியோடு முடிக்க வேண்டும் என்று ஆளும் வர்க்கம் நினைத்ததே இல்லை. ஆளும் வர்க்கம் ஆதரித்தால் கூட அந்த போராட்டத்தை ஒடுக்குவது மூலம்தான் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு நம்புது. அதான் இந்த இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல்லாம், 23rd துவங்கி நடந்திருக்கிற தாக்குதல், அதை தொடர்ந்து வந்துட்டுருக்கக்கூடிய பல்வேறு விதமான வழக்கு பதிவு, இவை அனைத்தும் அதோடு சேர்ந்தது. எனவே நாம் ஒன்றும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நேற்று நடந்த போராட்டம் அப்படியான ஒரு எழுச்சிமிக்க போராட்டம், நீ ஒன்றும் நேற்று நடந்த போராட்டம் அனுமதியை மீறி நடந்த போராட்டம் தானே. மார்க்சிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து நடத்தின போராட்டம் அனுமதி மறுத்தாங்க, மீறி நடந்த போராட்டம். இன்னும் பல குழுக்கள் அங்கங்கே நடத்திக்கிட்டே இருக்காங்க, பல இடதுசாரி குழுக்கள், பல தமிழ் தேசிய அமைப்புகள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதன் மூலம் அது வந்து ஒரு மிக முக்கியமான போராட்ட களமாக மாறியிருக்கு. இது தொடர்ந்து வினையாற்றுவதற்கும் எதிர்வினையாற்றுவதற்குமான ஒரு களமாக மாறியிருக்கு. அரசை நாம் வந்து அம்பலப்படுத்துவதற்கான ஒரு இடமாக மாறியிருக்குங்கிறதையும் இதோடு இணைந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தோழர்கள், கேள்விகள் விவாதங்கள் இருந்தால் அதுக்கு பிறகு மீண்டும் பேசலாம். நன்றி. வந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அப்புறம் வேணா பேசுங்க. ஏன்னா நான் எதுவும் நோட் பண்ணலை, அதுக்காக தான். என்னென்னா தோழர் சண்முகம் சொன்னதில் எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்தெல்லாம் இல்லை. அந்த வீடியோ என்ன மாடு அது நான் பார்க்கல, அது பார்த்தா நான் அது சம்மந்தமாக பேசலாம். நான் முதலே சொல்லிட்டேன், முதலாளித்துவத்தின் கையில் எந்த ஒரு இது கிடைச்சாலும் லாபத்தை நோக்கமாக செயல்படுத்தும் போது அது அப்படி தான் செயல்படும்னு நான் தெளிவாக தான் சொன்னேன். எனவே நீங்கள் சொன்னதை நான் பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் சொன்னதில் நான் சொன்னதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அது கரெக்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தோழர் பேசும்போது இல்லை, அவர் கேட்ட கேள்வி இல்லை, இவர் பாரி போயிட்டார். பாரி வந்து கழித்தொகை சம்மந்தமாக சொன்னார், மாடு வந்து ஆயர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட தானே நீங்கள் மேய்ச்சல் விவசாயம் வரும்போது வேளாண் உற்பத்தி ஒரு புறம், ஆயர் இது வந்து ஒரு புறம். பாரி எங்கே போனார்? கேட்டு போயிட்டார். என்ன விஷயம்னா, ஆயர்கள் மாடை அடக்கிறது பெண்களை கவருவதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, கழித்தொகையில் இருந்திருக்கு. உண்மைதான். விவசாயத்தை கண்டுபிடிச்சது யார்? ஏன் விவசாயத்தை இன்றைக்கி பெண்கள் மட்டும் செய்யலை? அதுதான் விஷயம். அது நீங்கள் சொன்னது வேறு. விவசாயம் வந்து லாபம் தருகிற தொழிலாக மாறுகிற போது, பெண் ஒடுக்கப்படுகிற போது விவசாயத்தை ஆண்களினுடைய உடைமையாக மாற்றிடுறாங்க. இப்போ தான் பெண் விவசாயிகள் கொஞ்சம் பேர் தெரிகிறாங்க. அதே மாதிரி தான் மாடு வந்து லாபம் தரும் தொழிலாக மாறுகிற போது அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இடத்துலேருந்து மாறி வேற ஒரு இடத்துக்கு போகுது. தோழ, அதான் மாடே பணமாக வருது. இன்றைக்கும் வந்து மதுரையில் ஆயர்கள் என்று சொல்லப்படுகிற அல்லது யாதவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க, இந்த பெருமலை கல்லருக்கு சமமாக. அவங்கெல்லாம் தொழில் ரீதியாக வந்துட்டாங்க, விற்பனையாளர்களாக வந்துட்டாங்க, ஹோட்டல் உரிமையாளர்களாக வந்துட்டாங்க. இவங்க வந்து அந்த மாடுகளை வேளாண் சமூகம் பயன்படுத்துகிற விஷயமாக மாறிடுது. மேய்ச்சல், பால் உற்பத்தி அது சார்ந்த சமூகம், வேளாண் சமூகத்துக்கான மாடுகள் பால் உற்பத்தி மற்றதுக்கான சமூக விஷயங்களாக மாறுறதெல்லாம் இருக்குது. கழித்தொகை சொன்னதை நான் மறுக்க முடியாது. கழித்தொகை சொன்னதை நான் எப்படி மறுக்க முடியும்? அது மறுக்க முடியாது. ஆனால்
சமூகத்தில் விவசாயத்தை நீங்கள் வெளில போயிட்டீங்க, விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண்கள். இன்றைக்கி பெண்கள் மட்டுமா விவசாயம் பார்க்குறாங்க? ஆ, அது மாதிரி தான். ஆயர்கள் மட்டும்தான் மாடு வச்சுருந்தாங்க, இல்லை இன்றைக்கி எல்லோரும் வச்சுருக்காங்க. உற்பத்தியினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறிட்டு இருக்கு. அந்த சென்ஸில் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது. மூணு வந்து தோழர் கேட்ட ஒரு கேள்வி. நீங்கள் வந்து வெறுமனே போராட்டம் தன்னிச்சையாக துவங்கின பிறகு, தன்னெழுச்சியாக துவங்கின பிறகு தானே மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்டவங்க ஆதரிச்சிங்க? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு வேணும் என்பதற்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கு, மதுரையில் நடத்தியிருக்கு, நமக்கு இருக்கிற சக்திக்கு ஏற்ப நடத்தியிருக்கிறோம். நான் சொன்ன ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்தை தனிப்பட்ட முறையில் ஆதரித்து எத்தனை போராட்டங்கள் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டு போட சொன்னீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலத்தில் மூன்று வருடத்தில் எப்படியும் மதுரை மாவட்டத்திலையும் பிற மாவட்டங்களிலும், சென்னையில் நடத்தலை, சென்னையில் நடத்தலை, ஆனால் ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து விட்டுருக்கோம். அப்படியான ஒரு போராட்டங்களை நாம் வந்து நடத்தியிருக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க அதற்கான ஒரு போராட்டமாக நடத்த வேண்டிய தேவை வந்ததா அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கட்சி உழைக்கும் மக்களுக்கான ஒரு கட்சி, உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுகிற போது அதுக்கு இருக்கக்கூடிய சக்தியில் ஒரு மாதத்துக்கு 10 போராட்டம் நடத்துது. ஒரு மாதத்துக்கு 10 போராட்டம் நடத்திட்டு இருக்கிற போது அந்த விஷயங்கள் நாம் ஒரு அந்த 10 போராட்டங்களும் இன்றைக்கி வந்து மெரினாவில் ஒழிச்சது. அப்படி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். போராட்டம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் வந்து கூட்டிட்டாங்க, எனவே மார்க்சிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தில் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆதரித்தது அப்படி இல்லை. நாம் வந்து போராட்டத்துக்கு முன்னும் பின்னும் போராட்டத்தின் போதும் நாம் ஆதரிச்சிருக்கிறோம். இந்த போராட்டம் ஒடுக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த டைம்லேயே களத்தில் நின்றுருக்கிறோம், போராடிருக்கிறோம். அவ்வளோதான் அதில் சொல்ல முடியும். அறிவியலுக்கு எதிராக போயிருக்கா அப்படின்னு கேட்டால், அறிவியலுக்கு எதிராக ஒன்று ரெண்டு பேர் குரல் கொடுத்துருக்கலாம். இன்டர்நேஷ்னலிசத்துக்கு எதிராக இது இந்த முழக்கங்கள் முன்னு வருது, தவிர்க்க முடியாது. போராட்டத்தில் எனக்கான உரிமையை கேட்கிற போது இன்டர்நேஷ்னலிசத்தை மட்டுமே நான் வைத்துக்கொண்டு பெற முடியாது. இன்டர்நேஷ்னலிசம் எனக்கான உரிமையை தராத போது இன்டர்நேஷ்னலிசத்துக்காக நான் நிற்கணும் அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் வந்து ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய டிசிப்ளினில் இன்டர்நேஷ்னலிசத்தை பற்றி நான் பேசணுமா? பேசணும். பட் இந்த போராட்டத்தில் அதை பேசணுமா? தேவையில்லை. இந்த போராட்டத்தில் தலித்தோட உரிமையை பேச வேண்டியதில்லை அப்படின்னு விவாதம் வருது, கரெக்டு. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து தலித் மக்களுக்கு அனுமதி கொடுத்துருவானா நாளைக்கு அப்படின்னு ஒரு இடதுசாரி ஆள் வந்து போட்டார், தப்பு. யூரோப்பிலே எழுச்சி போராடிட்டு இருக்கிற போது நீ பேசிட்டு இருக்கிற தப்பு. இந்த உரிமைக்கு எதிராக அன்னொரு உரிமையை கொண்டு வந்து நிறுத்துவது தப்பு. அந்த உரிமைக்காக போராடு, அது அந்த போராட்டத்தை நம்ம ஆதரிக்கலாம். அதுதான் இன்டர்நேஷ்னலிசம். அது இப்போ போராடுற விஷயம் இல்லை. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சொட்டு மருந்தே கூடாது அப்படின்னு ஒரு கருத்து வந்துருச்சு இந்த போராட்டத்தில். அது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்து. நீங்கள் வந்து அதே சொட்டு மருந்தின் மீது கேள்வியும் வருது. 2008 டிசம்பரில் நாங்கள்லாம் சைக்கிள் பயணத்தில் வந்துட்டுருக்கிற போது மணப்பாறைக்கு வர்றோம். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து குழந்தைங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடுறாங்க. என்னன்னு கேட்டால், சொட்டு மருந்து கொடுத்ததில் பிரச்சனை வந்தது. நீங்கள் சொட்டு மருந்து விஷயம் வந்து முனப்பலிசத்தை நோக்கி அறிவியல் எதுக்கு பயன்படுது? முனப்பலிசத்துக்காக பயன்படுது. அந்த விஷயங்கள், அதாவது அறிவியல் பார்வையும் தேவை, அறிவியலை முனப்பலிசம் ஏகபோகம் கொண்டாடுவதை தடுப்பதும் தேவை, அதுக்கும் அறிவியல் பார்வை தேவைப்படுது. அப்படி தான் நாம் மார்க்சிஸ்டுகள் பார்க்குறோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கேளுங்க பாரதி. சில விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறது, குறிப்பாக மாறுபட்ட கருத்தில் அறிவியல் இயக்கம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள். நீங்கள் வந்து தோழர், ஒரு வரலாற்றை எப்படி பார்க்கணும்? நீங்கள் பல நாவல்கள் வந்திருக்கு, காவல் கோட்டம் உள்ளிட்டு, வெள்ளையானை உள்ளிட்டு. மக்கள் வந்து வெள்ளையானை நாவலில் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி போகக்கூடிய காவல்துறை, சென்னை காவல்துறை ஆணையர் எய்டனுடைய சாரட் வண்டி இந்த பல்லாவரத்தையும் தாம்பரத்தையும் கிராஸ் பண்ணும்போது அடர்ந்த காடுகளுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் எலும்புகளும் தோளுமாய் வந்து நின்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து உணவு கொடுக்கலான்னு என்கிட்ட இருந்த பிரெட்டை தூக்கி போட்டேன், அந்த பிரெட்டை போடாதன்னு ஒரு ஃபாதர் வந்து சொன்னார். அந்த ஃபாதர் ஏன் பிரெட்டை போடாதன்னு சொல்கிறாரு? பசியால் வர்றாங்க, இப்போ போய் பிரெட்டு கொடுக்குறியே,
இப்போ கொடுத்தேனா அவங்க வந்து விக்கிச்சி செத்து போய்டுவாங்க அவங்களுக்கு வந்து இப்ப திரவ உணவு அப்படினு அந்த ஃாதர் சொன்னாரு அப்பதான் எனக்கு அறிவியல் கண்ணோட்டமே வந்தது பசியால வறண்டு போய் இருக்கிற நாவிலும் வயித்திலும் திட உணவை கொடுக்க கூடாது திரவ உணவு தான் கொடுக்கணும் அப்படிங்கற அறிவியல் கண்ணோட்டத்தை போலீஸ் கமிஷனரான இந்த எனக்கு எய்டனுக்கு கற்று கொடுத்தது ஒரு சர்ச்சி பாதிரியார் அப்படிங்கறத சொல்வார் இது எதுக்கு நான் குறிப்பிட்டேன்னா இந்த சென்னை உள்ளிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பஞ்சத்தில தவிச்சிருக்கு இயற்கை வளம் இல்லாதனாலயே தவித்து பஞ்சம் வந்தது காடுகள் வளமா இருந்த காலத்துல தான் பஞ்சம் வந்தது விளைச்சல் வளமாக இருந்த காலத்துல தான் பஞ்சம் வந்தது ஆனா அதை சேகரிப்பதற்கான வயித்திருப்பதற்கான இடம் இல்ல பண்படுத்துறதுக்கான அந்த நிலங்களை பண்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல அல்லது அந்த அவ்வளவு மக்களுக்கு ஏற்ற உற்பத்தி இல்ல அப்ப இதுல நீங்க நவீனத்துவம் என்பதும் தேவை நவீனத்துவம் என்பது இயற்கையை இயற்கையாகவே வைத்திருப்பதல்ல நாம நவீனத்துவத்தை எப்படி பார்க்கறோம் ஒரு மெட்டீரியலிஸ்ட் மார்க்ஸ் எப்படி பார்க்கறாரு நவீனத்துவத்தை நவீனத்துவம் என்பது மக்களுக்கு பயன்படணும் எல்லா மக்களுக்கும் பயன்படணும் அதுல ஒருத்தர் அழித்து இன்னொருத்தர் அப்படிங்கிறது தான் இல்ல அந்த பார்வையில் ஒரு பொருள்முதல்வாத கண்ணோட்டத்தில் மார்க்ஸ் சொன்ன சென்ஸில் நவீனத்துவத்தை பார்க்குறோம் பாக்குராஜன் ஆர்கியூமெண்ட் எல்லாத்தையும் நாம் வந்து நான் அப்படி முழுசாக சப்போர்ட் பண்ணல ஏன்னா நான் எல்லாத்தையும் படிக்கல அவர் படித்த அளவுக்கு நான் படிக்கலை அதில் வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அவர் வந்து இதுக்குள்ளே உட்பட்டு தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை அதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் பாக்குராஜனோடு நீங்கள் தனிப்பட்ட முறையில் விவாதிங்க எம் எஸ் சாமிநாதனோடு மாறுபட்ட கருத்தும் உண்டு உடன்பட்ட கருத்தும் உண்டு எப்படி நம்மாழ்வாரோடு உடன்பட்ட கருத்தும் முரண்பட்ட கருத்தும் உண்டோ அதே மாதிரி எம் எஸ் சாமிநாதனோடு உடன்பட்ட கருத்தும் உண்டு முரண்பட்ட கருத்தும் உண்டு அவர் வந்து விவசாய தொழிலாளிக்கு கூலியை குறைக்கணுங்கிறத சொன்னார் விவசாய தொழிலாளி சம்மந்தமாக சில கருத்துக்களை சொன்னார் ஆட்குறைப்பு பற்றி சொன்னார் இதெல்லாம் நாங்கள் மறுத்துருக்கோம் கீழே இருக்கிற விவசாய தொழிலாளர் சங்க அலுவலகம் அது குறித்து அப்போஸ் பண்ணி ஏராளமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கு பல்லுயிர் பெருக்கம் சம்மந்தமாக குறிப்பிட்டீங்க பல்லுயிர் பெருக்கத்தில் இயற்கை வேளாண்மை விஷயத்தில் வந்து நீங்கள் அதுக்கான சொசைட்டி இருந்தால் தானே பண்ண முடியும் சிபிஎம் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஏன் கேரளாக்குள்ளே இவ்வளோ பெரிய நடவடிக்கை போல பொட்டைத்தாரனுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள் பெட்டைத்தாரனுடைய புத்தகத்தில் மலப்புறம் காடுகள் அழிக்கப்பட்ட போது அங்கே அந்த பழங்குடி மக்களோடு இணைந்து போராட்டத்தை நடத்தியவர்கள் இடதுசாரிகள் ஆமாம் சைலண்ட் வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர்கள் அந்த போராட்டத்தின் பின்னணியில் கம்யூனிஸ்டுகள் அங்கே சிபிஎம் வலுவான பங்களிப்பு செஞ்சுருக்கு கேரளாக்குள்ளே இன்றைக்கும் சுற்றுச்சூழல் வலுவாக நிற்குது அப்படின்னு சொன்னால் இடதுசாரிகளுக்கு ரோல் இருக்குது இடதுசாரி ஒன்றும் அங்கே மொனோபோலி கேபிட்டலை இன்வைட் பண்ணலை ஆனால் தொழிலும் சேர்ந்ததாக இருக்குது நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதற்கேற்ப கட்டமைக்கலைன்னா எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் வலதுசாரியா இடதுசாரியா அதிதீவிர இடதுசாரியா அதிதீவிர வலதுசாரியா என்பதல்ல விஷயம் வாழ்வாதாரத்தை நீங்கள் சரியான முறையில் கட்டமைக்கிற ஏற்பாடை ஒரு குறிப்பிட்ட இயக்கம் செய்யவில்லை அதற்கான போராட்டத்தை நடத்தலைன்னா நீங்கள் வந்து நிற்கவே முடியாது காங்கிரஸ் மட்டும் நீடித்து நின்று இருந்தால் கேரளாவில் அப்படியான ஒரு சூழல் வந்திருக்காரு மேற்கு வங்கத்தில் சிபிஎம் தோத்ததுக்கு காரணம் அதை வந்து மக்களிடத்தில் கொண்டு போகல தொழில் வளத்தை பற்றி சொன்னது சொன்னபோது தொழில் வளத்தை பொதுவாக பேசிட்டு போச்சு அதை வந்து மக்களிடத்தில் சரியாக சொல்லி புரிய வச்சிருக்க வேண்டும் அதனுடைய விளைவு தான் மேற்கு வங்கத்தில் அது வந்து பல தோல்வியை தொடர்ந்து சந்திச்சிருக்கிறதுக்கு காரணம் இப்படியான ஒரு பகிரங்கமான ஒப்புதலை வேற எந்த கட்சி சொல்லியிருக்கு எனவே நாங்கள் வந்து தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அரசியல் முரண்பாட்டை இந்த இடத்தில் பேசுவதல்ல இது வந்து சந்தர்ப்பவாதம்னா நாங்கள் போய் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கலாம்